ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் நாட்னாஸ் ஒன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A52S 5G இந்த மொபைலோட ஒரு அன்பாக்சிங் குயிக்கான ரிவ்யூ வந்து பார்த்துக்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வாங்க அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த வீடியோவோட ஸ்பான்சர் A52S மொபைல்ஸ். இவங்களோட மொபைல் ஷாப் கரூரில் தின்னப்பா தேட்டர் பக்கத்தில் காமாச்சி அம்மன் கோவிலுக்கு நியரில் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்களோட மொபைல் ஷாப்போட எக்ஸாக்ட் டீட்டெயில் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்குது, காண்டாக்ட் நம்பரும். இவங்க மொபைல் ஷாப்பில் எடுத்தோடனே ஒரு கம்பேரிசன் டேப் தந்திருப்பாங்க, இதில் நீங்கள் மொபைல்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து பை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா மொபைல் ஆக்சசரிஸும் கொடுத்துருப்பாங்க, ஹெட்ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், நெக் பேண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொபைல்ஸ்னு வரும்போது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு மாடலுமே டீல் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே பெஸ்ட் ப்ரைஸ்க்கு தந்துட்டுருக்காங்க. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் டிவிஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டெமோ மாடல்ஸும் வந்து இருக்குது, நீங்கள் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ வந்து பண்ணி பார்த்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தந்துட்டு இருக்காங்க, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். கரூரில் வந்து ஷாப் இருக்குது, எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இதான் A52S 5G வர பாக்ஸ். பாக்ஸை சுற்றி பெருசாக ஒன்றும் தரல, அதனால் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே எடுத்தோன்னே ஒரு கார்போர்ட் பாக்ஸ் வந்திருக்கு, இதுக்குள்ளே வந்து சிம்மி ஜக்க டூல் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் வாரண்டி கார்டு வந்துருக்குது, ஆனால் கேஸ் வந்து தரவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம மொபைல் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க சைடில் வைப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து உங்களுக்கு 9V 1.67A 15W தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த மொபைல் வந்து 25W வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும், ஆனால் கொடுக்கலை. நெக்ஸ்ட் வந்து ஒரு டைப் சிக்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, இதை தவிர பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. இப்போ மொபைல் ஃபோன் வந்து எடுப்போம். ஓகே, ஒரு நல்ல மேட் ஃபினிஷில் இருக்குது, இதை பற்றி அப்புறம் பேசலாம். குயிக்காக அதோட ஃபிசிக்கல் ஓவர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருந்துங்க, அதுக்குள்ள நான் மொபைல் வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு பவர் கீ வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸ் வந்துருக்கு. அப்படியே பாட்டமில் வரும்போது நமக்கு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் வந்துருக்கு, மைக் 1 கொடுத்துருக்காங்க, கடைசியாக ஹெட்ஃபோன் ஜாக் வந்திருக்கு. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பற்றி பேசும்போது எதுவுமே கொடுக்கல, க்ளீனாக விட்டுட்டாங்க. டாப்பில் வரும்போது நமக்கு சிம் கார்டு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து ஹைப்ரிட் ட்ரே, டியூயல் சிம் இல்லைனா ஒரு சிம் மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் மைக் 2 வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக நம்ம பார்த்தோம்னா 4 கேமரா, எல்இடி ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க, கீழே சாம்சங் பிராண்டிங் வந்துருக்குது. அப்படியே டிஸ்பிளேல வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு இயர் பீஸ் வந்துருக்கு, ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க, இது ஸ்டீரியோ ஸ்பீக்கராகவும் ஒர்க் ஆகும். பயோமெட்ரிக் பற்றி பேசும்போது இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துருக்கு, ஃபிங்கர் பிரிண்டோட அன்லாக்கிங் ஸ்பீட்னு வரும்போது டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது, டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது இந்த மொபைல் பின் பக்கமாக பிளாஸ்டிக்னால பண்ணியிருக்காங்க. வெயிட்னு வரும்போது 189 கிராம், திக்னஸ் 8.4 mm, ரொம்பவே ஹேண்டியாக இருக்குன்னு சொல்லலாம் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. சைட்ஸ் வந்து மெட்டல் மாதிரி தான் தெரியுது, பிளாஸ்டிக்காக மெட்டலாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, எனிவே கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, கரெக்டான வித் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க, கையில் பிடிக்கும்போது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 3 கலரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் கலர், இன்னமும் வைலட் ஒயிட் வந்துருக்கு, எது பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ப்ரொடக்ஷன் வரும்போது எங்கள் ஃப்ரண்ட்டுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் தான். ஓவராலாக பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. டிசைன்னு வரும்போது சாம்சங் ஏ சீரீஸ் எப்போவுமே இந்த மாதிரி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் கேமரா பம்ப் வந்து ஓரளவுக்கு தான் எலவேட்டடாக இருக்குது, அதனால் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக பில்ட் டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸுக்கு போயிடலாம். இங்கே ஸ்னாப் ட்ராகனோட 778G வந்து கொடுத்துருக்காங்க, இது மோட்டோ A20 இருக்க அதே சிப் தான், இது 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணுது. கிராஃபிக்ஸ்க்கு அட்னோ 642L அப்படிங்கிற GPU வந்துருக்கு. நம்ம கேம்ஸ் விளாடும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ். ஃப்ரேம் ட்ராப்ஸ் பெருசாக வந்து இல்லவே இல்லை, நீங்கள் பப்ஜி ஹை கிராஃபிக்ஸ் விளாண்டாலும் ஃப்ரேம் ட்ராப் அவ்வளோவா இருக்கக்கூடாது. இது வந்து என்னதான் ஒரு 700 சீரிஸ் சிப்பாகவே இருந்தாலும் ஒரு 855க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து இருக்கும், ரொம்பவே ஒரு நல்ல ப்ராசஸர்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் கேம்ஸ் விளாண்டாலும் சரி, இல்லை எடிட்டிங் பண்ணாலும் சரி, இல்லை டே டு டே யூசேஜ் பண்ணாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஹீட்டிங் பெருசாக நான் யூஸ் பண்ணி பார்த்து வரைக்கும் இல்லை. அதே மாதிரி ரேம் மேனேஜ்மெண்ட்னு வரும்போதும் எக்ஸலண்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். 1UI சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம மாற்றி 2 ஆப்ஸில் ஜம்ப் பண்ணும்போது இருந்தாலும் சரி, ஹெவியான டாஸ்க் ஒர்க் பண்ணும்போதும் சரி, பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தர சிப் மட்டும் கிடையாது, இங்கே 5G சப்போர்ட்டும் இருக்குது, 12 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, உண்மையாலுமே பர்ஃபார்மன்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமரா. ஏன்னா கேமராவும் இந்த மொபைலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தான். பின்னாடி 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி 64 MP F1.8 அப்பேச்சரோட ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 12 MP அல்ட்ரா வைடு, அதுக்கப்புறம் 5 MP டெப்த்து, 5 MP மேக்ரோ. இதை வச்சு 4K வீடியோ நம்மளால எடுத்துக்க முடியும் 30 ஃப்ரேம்ஸ்ல. உங்களுக்கு அல்ட்ரா ஸ்டடி வேணும்னா 1080p 60 ஃப்ரேம்ஸ்ல வந்து எடுத்துக்கலாம். செல்ஃபின்னு வரும்போது 32 MP பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை வச்சும் 4K வீடியோ எடுத்துக்க முடியும். கேமரா ஃபுட்டேஜஸ் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து காட்டுறேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லலாம். கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்கு. பிக்சர் பார்க்கறதுக்கு ரொம்பவே விவீடாக இருக்கு. இதோட ப்ராசஸிங் டைமும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் போது சிங்கிள் டேக் வந்துருக்கு. ஃபன் மோட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஏஆர் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி தான் இருக்கு. எல்லா சாம்பிள்ஸும் காட்டுறேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதோட கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டடாக வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. முடிஞ்சால் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே. டிஸ்பிளே நம்ம வந்து இங்க 6.5 இன்ச்சுக்கு சூப்பர் அமோலெட் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் வந்திருக்கு. இதுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லலாம் பேனல். நீங்க என்ன பண்ணாலும் ஸ்மூத்னஸ் கண்டிப்பா வந்து தெரியுது. ஆனா இங்க அடாப்டிவ் டிஸ்பிளே கொடுக்கல. 160 இல்லைன்னா 120 தான் வந்து யூஸ் பண்ண முடியும். சாம்சங் இடையில கொஞ்சம் கொடுத்துருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அதே மாதிரி 405 PPI வந்து இருக்குது. பிக்சல் டென்சிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பிரைட்னஸ் போது 800 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் ஆனாலும் சரி அவுட்டோர் ஆனாலும் சரி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. கேமிங் ஆனாலும் சரி மல்டி மீடியாவாக இருந்தாலும் சரி டிஸ்பிளே வேற லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். சாம்சங்கோட ஒரு ஃபிளாக்ஷிப் டிஸ்பிளேன்னு இதை கண்டிப்பாக சொல்லலாம். பெசில்ஸ்ன்னு வரும்போது கொஞ்சம் வந்து மினிமலாக தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இல்லை. மூவி பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து டிஸ்பிளே மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தா ஸ்பீக்கரும் நல்லா இருக்கணும். இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ஸ்பீக்கர் அண்ட் இயர் பீஸில் குட்டியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லவுட்னஸ் அந்த அளவுக்கு இல்லை. அதாவது நம்ம ஒரு நார்மல் ஸ்பீக்கரோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது நல்லா இருக்கு. ஆனால் நாட் டூல இருக்கிற ஸ்பீக்கர் அளவுக்கு கண்டிப்பாக லவுட்னஸ் வந்து இல்லை. ஆனால் கிளியரன்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆடியோ அந்த அளவுக்கு சூப்பராக பிக் பண்ணி கொடுக்குது. எக்ஸலண்டாக இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணணும்னா நமக்கு பேட்டரி முக்கியம். இங்க 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 25W வந்து இருக்குது. 25W நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஆனா பாக்ஸ் உள்ள 15W தான் வந்து கொடுக்குறாங்க. இதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு 2 மணி நேரத்து கிட்ட வந்து ஆகுது. 25W வச்சு யூஸ் பண்ணோம்னா ஒரு 1.5 மணி நேரத்துல சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப் பத்தி பேசும்போது கண்டிப்பா இது 1 day வந்து ஒரு மாடரேட் யூஸ்க்கு வந்து வரும். ஹெவி யூஸ்க்கு வந்து வராது. சார்ஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஓகேன்னு வந்து சொல்லுவேன். சார்ஜிங் ஸ்பீடு எக்ஸலண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். பேட்டரி லைஃப். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து இங்க ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ணி 1U8 3.1 வந்து கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ். இதுக்கு வேற என்ன ஒரு நல்ல விஷயம்னா 4 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 OS அப்கிரேடும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நல்ல விஷயம். நாக் செக்யூரிட்டி வந்து இங்க இருக்குது. சாஃப்ட்வேர் சூப்பராகவே இருக்குலாம். பக்ஸ் வந்து பெருசா கிடையாது. ப்ளோட்வேர்ஸும் அதிகமா கொடுக்கல. ஆட்ஸும் நான் பார்த்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தா 1U8 வந்து ரன் பண்ணு சொல்லலாம். ஆப்டிமைஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இங்கே சாஃப்ட்வேர் ஃபீச்சர்னு வரும்போது இங்கே டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. சிங்கிள் டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று பவர் கீயை வந்து நம்மளால் வந்து பிக்ஸ்பி கீ வந்து லான்ச் பண்ண முடியும். அதை ரீமேப்பும் நம்மளால் பண்ண முடியும். அதாவது டபுள் டாப் வந்து நீங்கள் கீயை வந்து பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வரும்போது 2 வேரியண்ட்ல வந்து இது அவைலபிளாக இருக்கு. 1 6GB RAM இன்னொன்று 8GB RAM. LPDDR4X RAM யோபாஸ் 2.1 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்னு வரும்போது 628 36,000 ரூபாய்க்கும் 828 37,500 ரூபாய்க்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம கன்க்ளூஷன்ல வந்து பேசலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். அதுவுமே இங்கே எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கு 5G சப்போர்ட் வந்துருக்கு. IP67க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அரை மணி நேரம் இந்த மொபைல்னால தண்ணிக்குள்ளே இருக்க முடியும்னு சாம்சங் வந்து சொல்கிறாங்க. NFC சப்போர்ட் வந்துருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கு. அடுத்தது இந்த மொபைலோட கன்க்ளூஷன். இப்போ இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு சாம்சங் மொபைல் வேணும். ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கணும். அது எல்லா விதத்துலையும் 35,000 ரூபாய்ட்டா பட்ஜெட் இருக்குது. அதர் பிராண்டை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மொபைலை வந்து வாங்கலாம். எல்லா விதத்துலையுமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். கேமரா டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது.
ஆனா மத்த பிராண்ட்ல இதோட வேல்யூ ஃபார் மணி போன்ஸ் அதிகமாவே இருக்கு. உதாரணத்துக்கு மோட்டோ எஜ்ரோண்டி இன்னமும் பெஸ்டா 30,000 ரியல்மி ஜிடி மாஸ்டர் எடிஷன் வந்து 28,000 வந்து இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே வேல்யூ ஃபார் மணி போனா இருக்கும். நீங்க அந்த பக்கம் கன்சிடர் பண்ணலாம். இல்ல எனக்கு சாம்சங் தான் வேணும்னா இதை கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். இவ்வளவுதான் இந்த மொபைல் பத்தி என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே. பை.